ஐயா, நீங்க எதுக்காக இந்த நேரத்துல இங்க? நீங்க அங்கல்ல இருந்திருக்கணும். என்னால மனசாட்சியை கொண்டுட்டு இருக்கவே முடியல. ஆனா உங்களுக்குன்னு நான் பெருசா எதுவும் பண்ணல. ஆனா நீ ஐயா, என்ன இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. என் குல கௌரவத்தை காப்பாத்தணும் உனக்கு. நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்னம்மா வேணும் கேளு. இது நம்ம புள்ள மேல சத்தியம். ஐயா, எந்த மரத்தை கேட்டாலும் சரி, நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். இது சத்தியம். கிராஃப் சர்க்கிள் முடிச்சிட்டியா டி? நான் முடிச்சிட்டேன்ப்பா. ஐயோ, இவன் டி, அச்சோ வந்துருக்கடி, ஓடிடலாம். விட்டுரு. விட மாட்டேன். சொன்ன கேளு. கேட்க மாட்டேன். மகாபாரத கர்ண இல்லடி, மதுர கர்ண. வாங்கடா, வருஷமா ஏச்சிக்கிட்டு இருந்தா. அடுத்தது யாருடா? அட்டம் பூச்சி பையங்களா, பட பூஜைக்கெல்லாம் ரத்தத்தை குடிக்கிறாங்களே.
என்னப்பா காலம் காத்தாலே ரன்னிங்கா? ஆமாண்ணே எங்க போயிருக்கீங்க? நான் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்க. டேய் நில்லு, கம்ப்ரசர்ல காத்து போறானா? அதுக்கு ஏன்டா வெளியே போன? தவுடு என்ன சொன்ன? தவுடா? தவுடு இல்லடா, தகடு. புரியல? தகடு தகடு, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இதான் என் கேரக்டர், அதை நீ புரிஞ்சுக்கோ. படா போடா என் டீசல், போடா என் ஆயில், போடா. ஐயோ கோழி கூப்பிடவே ஆத்தா வெளியே போச்சோடனே விடிஞ்சிருச்சே. சிக்கனா சதிச்சிருவாங்களே. அப்பாடா, ஒரு பையிலையும் காணோம். எப்படியாவது வண்டியை பிடிச்சி ஊரை விட்டு போயிடணும். மாறியாத்தா எவன் கண்ணிலே மாற்ற கூட ராச்சாமி. அடியே ஏப்பா, நீ சினிமாவில் 10 வருஷம் போய் போய் வந்துருக்க, ஊர் படத்தை மோரே காணப்பா. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் படத்தில் நடிக்க மாட்டோம்ல? அசிஸ்டன்ட் டாக்டர்னா ஊசி போறவர் போல. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா ஒரு டைரக்டர் கூட 5-6 பேர் சேர்ந்து வேலை செய்வோம். ஒரு படத்துக்கு எத்தனை டைரக்டர்? நேத்து கூட பேட்டில பார்த்தேன், டைரக்டர் சங்கர் தனியா தானே உட்காந்தாப்ல, கூட யாருமே இல்லைல்ல. ஏய் என்ன இப்போ 6 பேக் வச்ச ஹீரோக்கெல்லாம் 20 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க நம்மள? டேய் வீராசாமி தூங்கி காட்டுறா. ஒரே ஒரு கோட்டை தான் செலவு. 8 பேக் கூடி நடிப்பை வளர்க்க சொன்னா மசுரை வளர்த்துக்கு திடுறாங்க. நாங்க நடிக்காத நடிப்பா? எங்க கிட்ட கேளுங்க, என் நடிப்பை நாங்க சொல்லி தர்றோம். சரி செய்யுங்கடா. ஏப்பா எங்க அக்காமே ஒருத்த சும்மா சூட்டிட்டுறியா? அவனே சினிமாக்குள்ள நுழைச்சிருப்பா, ஒரு ரவுண்டு வரையா முரசல கொடுத்து ஆளை கொண்டு வாங்கி போல. போங்கடா பொங்கச்சோறுகளா, போங்கடா. நீங்களும் உங்க ஊரம் ஒரு நாள் ஒரு நாள் இதே இடத்துல ஷூட்டிங் வச்சு மைக்கால உங்களை வைக்கிற என் பேர் சுகுமார் இல்லடா. அண்ணா நம்ம சுகுமார் இல்ல, அது என்ன பண்றாங்க இங்க? என்னப்பா நம்ம ஊர் பையன் சுகுமார் சினிமாவில் முயற்சி எடுத்துட்டு இருக்கான், அவனை கூட கட்டையை கொடுத்துட்டு இருக்கியா? இல்லைண்ணே, சும்மா ஒரு ஜாலிக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஊருக்கு பொது கழிப்பிடம் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருந்தோம்ல, நம்ம கவுன்சிலர் நான் ஓகே பண்ணிட்டாப்ல. டேய் நான் இதை போய் 10 வருஷம் வந்துடுறேன், கடையை பார்த்துக்கோங்கண்ணா. டேய் ஏய் எங்கடா ஓனர்? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பாச்சி சொல்லு. எதுக்கு? கடையை திறந்து போட்டு எங்கே போனாங்க? டேய் ரவி வரண்டா, அவனை எப்படியா தப்பிக்க வச்சிருமா? டேய் டேய், நம்ம வாங்கினதா அவனும் வாங்கட்டும். என்னப்பா டேய் கடையை திறந்து போட்டு அங்கே என்னடா பண்ணிக்கிறீங்க? டேய் கடை என்னடா நடத்துறீங்க? கொசு எப்படி கிடைக்குது? ஒரு கொசு தேத்து வச்சா என்னடா உங்களுக்கு? கடைய சுத்தமா பாத்துக்க தெரியல பிக்காலி பசங்களா. ஐயோ நம்மளுக்குனாச்சும் 1, அவனுக்கு 2. கடையில் வேலை பார்க்காம என்னடா பண்றீங்க அங்க? என்னடா கண்ணாமூச்சி ஆடுறீங்களா? என்னடா அங்கிட்டு கண்ணகி பள்ளிக்கூட போகலையாம்மா? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? டாவா? ஆமாடா, பள்ளிக்கூடத்துக்கு 1 நாள் கூட லீவ் போட்டதில்ல. என்னைய லீவ் போட வச்சிட்டல? ஊசினா எனக்கு எவ்வளவு பயம். தூக்கிட்டு போய் ரத்தமா எடுக்கிற? இன்னைக்கு ஒரு ரத்தத்தை பூரா எடுக்கல. கண்ணகி விட்டுருமா? விட மாட்டேன்டா, மன்னிச்சிறேன். மன்னிக்கிறதுக்கு நான் மாதவி இல்லடா. கர்ணன் அடிக்க வந்த கண்ணகி இதெல்லாம் பெரிய பாவம். இதெல்லாம் நீ தூக்கிட்டு Yeah!
போறி போச்சு. பார்த்தல ஏய் சௌரிமுடி எப்படி